ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுபி ரெசிபிஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம், பிளைன் பிரியாணி. இது வந்து ஈஸியாக பண்ணிடலாம், டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே வந்து பிரியாணி சாப்பிட்ட டேஸ்ட் இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சுபி ரெசிபிஸ் தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸை கண்டினியூ வந்து வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளைன் பிரியாணி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு 2 ஸ்பூன் வந்து நெய், 2 ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துட்டு பிரியாணிக்கு என்னென்ன சேர்ப்போமோ, பட்டை, இலை, அதுக்கப்புறம் வந்து கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திரப்பூ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடல் பசி எல்லாமே சேர்த்து சூப்பராக வந்து பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீள நீளமாக. அதுக்கப்புறம் 2 வந்து பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வந்து ப்ரௌனிஷாக வந்து நல்லா வதங்க விட்டுடலாம். நல்லா வந்து ப்ரௌன் கலராக ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து வதங்கட்டும். ஒரு 2 ஸ்பூன் வர அளவுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து பல்லு பல்லாக வந்து கீறி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கைப்பிடி அளவு வந்து புதினா சேர்த்துருக்கேன். அதுக்கும் கம்மியாக பார்த்திங்கன்னா வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். புதினா கொஞ்சம் அதிகமாக இருந்தால் போதும். ஒரு 4 வெள்ளைப்பூடு, ஒரு துண்டு வந்து இஞ்சியை வந்து கட் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இது நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டாக வந்து அரைச்சாச்சு. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கினதுக்கப்புறம் அதில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ சூப்பராக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் நீள நீளமாக, அதையும் வந்து சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா ஐட்டம்லாம் வந்து சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்மளுக்கு மசாலா, நம்ம சேர்த்துருந்த பேஸ்ட் எல்லாமே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 வழக்கு பார்த்திங்கன்னா நான் அரிசி வந்து ஊற போட்டு வச்சுருந்தேன். நல்லா நார்மல் ரைஸாக வந்து ஊற போட்டு வச்சுருந்தேன், குக்கிங் ரைஸு. அதையும் போட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1-2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு அளவாக நான் வந்து 1 கப்பு வந்து ரைஸ் சேர்த்துருந்தனால 3 கப்பு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து எவ்வளோ சேர்ப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து புதினாவும் வந்து சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி எல்லாமே வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கொதி வர விட்டெல்லாம் நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். சூப்பராக வந்து கொதி வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நான் வந்து தயிர் சேர்க்கலை. நீங்கள் தயிர் சேர்க்குறதா இருந்தால் எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து சேர்க்கும் போது லாஸ்ட்டாக. இப்போ வந்து குக்கரை மூடி விசில் வர விட்டுடலாம். 1-3 விசில் வந்து வரட்டும். இப்போ 1-3 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் எப்படி ரைஸ் போல போலன்னு இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக உதிரியாக வந்துருந்தது. நம்ம தேங்காய், புதினா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக பேஸ்ட்டாக வந்து அரைச்சி போடுறனால டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் கறி போடாத ஃபீலே வந்து இருக்காது. அந்தளவுக்கு பிரியாணி வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் பிளைன் பிரியாணி. இதுக்கு காம்பினேஷனாக பார்த்திங்கன்னா ரைத்தா வந்து ரொம்ப சூப்பராக வந்துருக்கும். நான் வந்து முட்டை பிரட்டலும் வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக வந்துருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம 1-30 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம் பிரியாணி, பிளைன் பிரியாணி. ஆல்ரெடி சுபி ரெசிபிஸ் தமிழில் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ் ரெசிபி வந்து இருக்குது. அதோட லிங்க்கும் வந்து கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுபி ரெசிபிஸ் தமிழுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸை கண்டினியூ வந்து வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பிளைன் பிரியாணி ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.